நமஸ்தே. இன்றைய அற்புதத்தை கேட்பதற்கு முன் ஸ்ரீ அம்மா நமக்கு வெளிப்படுத்திய இன்றைய ஞான போதனையை காணலாம். தமக்கே உடைமை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற தேவை பாதுகாப்பின்மையில் இருந்து தோன்றுகிறது. இன்று நம்முடன் அற்புதத்தை பகிர்ந்து கொள்பவர் குல்பர்காவில் வசிக்கும் பாக்கியரேகா. என் கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டு அது சரியாக நீண்ட காலம் எடுத்துக்கொண்டது. சில மாதங்கள் கழித்து என்னால் மீண்டும் நடக்க முடிந்ததே தவிர வலி அவ்வாறே இருந்தது. சில நேரம் தொடர்ந்து நடந்தாலோ அல்லது நின்று கொண்டே இருந்தாலோ என் கால்களில் வீக்கம் ஏற்படும். இந்த வீக்கம் தீவிரமான தாங்க முடியாத வலியில் வந்து முடியும். என் வலியையும் அசௌகரியம் பூர்ணமாக குணப்படுத்தி தருமாறு ஒரு நாள் இரவு 8:30 மணிக்கு நிகழும் செயல்முறையின் பொழுது ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானிடம் ஸ்ரத்தையுடன் பிரார்த்தனை செய்தேன். என் பிரார்த்தனைகளுக்கு இறைவன் செவிசாய்த்து அருள் புரிந்தார். இப்போதெல்லாம் நீண்ட நேரம் நின்றாலோ நடந்தாலோ சிறிதளவு கூட கால்வலி இருப்பதில்லை. எனக்கு பூர்ண ஆரோக்கியம் அருளிய ஆரோக்கிய பிரதாதா பரஞ்சோதி பகவதி பகவானுக்கு பல கோடி நன்றிகள்.